ஹாய் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் ஐ ஸ்டார்டட் திஸ் லெசன் பிஃபோர் யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் ஐ திங்க் ஸோ ஐ வாண்ட் டு ரீகால் இட் ஒன்ஸ் ஐ கேன் டு யூ அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பிரஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டெய்னபிலிட்டி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியில் ஒவ்வொரு நியூ மீனிங்கில் இருக்கும் ஒருத்தர் டெவலப்மெண்ட் அப்படின்னா ப்ரோக்ரஸ் அப்படின்னு நினைப்பாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நினப்பாங்க குரோஸ் வித் அப்படின்னு நினைப்பாங்க அட்வான்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரீடம் டு க்ரோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐடியாஸ் நம்ம மைண்டில் இருக்கும் அதுதான் வந்து ஆல் ஓவர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அதாவது ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பெர் கேப்டா இன்கம் பர்ச்சேசிங் பவர் பயாரிட்டி இந்த மூணு தான் வந்து ஒரு நேஷ்னல் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியா டெவலப்பிங் கண்ட்ரியா இல்லைன்னா லோ லெவல் டெவலப்டு கண்ட்ரியா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் சரி இந்த லெசனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் மிஸ் நான் ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அப்படின்னு நினைக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேற சோஷியல் சயின்ஸ் வேற இல்லை நம்ம தான் சோஷியல் சயின்ஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் சோஷியல் சயின்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய சோர்ஸஸ் வந்து யூஸ் இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இந்த சோஷியல் சயின்ஸில் இருக்கோம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இன்கம் பற்றி படிச்சுட்டு இருக்கோம் சோ ஒருத்தர் இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க அவங்க நிறைய பர்ச்சேசிங் பண்றாங்க புது புது ட்ரெஸ் வாங்குறாங்க வெஹிக்கிள்ஸ் வாங்குறாங்க பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வீட்டில் நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்க வசதியா வாழ்றாங்க அப்படிங்கிறது உங்கனால தெரியும் இதுவே அவங்க பக்கத்து வீட்டில் அவங்கனால ஒரு மினிமமா ஒரு சின்ன சைக்கிள் கூட வாங்க முடியல சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் திங்ஸ் கூட வாங்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவங்க வீட்டில் இன்கம் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த இன்கம் வச்சு நம்மனால ஒரு கண்ட்ரி டெவலப் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது ஈஸியாக நம்மனால சொல்ல முடியும் ஸோ அதனால உங்களை சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஒரு நாட்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் பெர்கேப்டா இன்கம் அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனோட இன்கம்மை வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து பெர்கேப்டா இன்கம் நாட் ஓன்லி இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் பண்ண முடியும் அதாவது எல்லா நாட்டையும் வந்து பாப்புலேஷன் வைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அவங்க ரிசோர்ஸஸ் வைஸ் வேற மாதிரி இருக்கும் அதனால காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நெட் ப்ராடக்ட் நெட் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் பார்த்து அது டாலரில் வந்து மெஷர் பண்ணுறாங்க இப்படி பார்க்கும்போது ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்லேயும் எந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி எது டெவலப்பிங் கண்ட்ரி எது புவர் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் சரி இப்போ டெவலப்டு கண்ட்ரி வந்து நம்ம அமெரிக்கா பிரிட்டன் அந்த மாதிரி சொல்லலாம் லண்டன் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம் டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ புவர் கண்ட்ரி இருக்கா அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து புவர் கண்ட்ரிஸா இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபுட்டு கூட இல்லாம அந்த மண் சாப்பிட்ற அளவுக்கு கூட மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க டே டு டே லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் ப்ரயாரிட்டி அதாவது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாணயம் அதாவது டா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கண்ட்ரி கரன்சி அதாவது நம்ம நாட்டோட கரன்சிக்கு ஈக்குவலாக நம்மனால் வேற ஒரு கண்ட்ரிஸ்கிட்ட பர்ச்சேசிங் பண்ண முடியணும் அந்த பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதை வச்சு ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அந்த வகையில வந்து இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதாவது அந்த எக்கனாமிக் பேலன்ஸை ஈக்குவலன் பண்ணுறதுல பண்றதுல நம்ம தேர்ட் பிளேஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஜஸ்ட் கிவிங் ஏ பர்த் டு எ சைல்ட் அண்ட் இது வந்து அது வளர்றது அது மட்டும் வந்து டெவலப்மெண்ட் கிடையாது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப செக்யூராக இருந்து அதுக்கு நல்ல எஜுகேஷன் கிடச்சிட்டு அது நல்லபடியாக அந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக மாத்துறதுக்கு பேர் தான் வந்து டெவலப்மெண்ட் ஒரு குழந்த வளருது அது நல்லா படிக்கலை திருடுது இல்லைன்னா ஒரு தப்பு தப்பான விஷயங்களை கற்றுக்குது அப்படின்னா அது டெவலப்மெண்ட்டில் வராது ஏன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது ஒரு ஒரு த்ரெட்ஸாக தான் பார்க்க முடியும் ஸோ அது வந்து டெவலப்மெண்ட்டில் எடுக்க முடியாது எந்த ஒரு ஹியூமன் ஹியூமன் அப்படின்னாவே ரிசோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் பார்த்துக்குது கண்ட்ரியில் இருக்கவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிலிட்டின்னா என்ன கான்ஸ்டண்டாக இருக்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி அதாவது நிரந்தரமாக இருக்கிறது வந்து சஸ்டைனபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த எனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் டு மீன் டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் என்வரான்மெண்ட் அண்ட் நாட் காம்ப்ரமைசிங் வித் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயத்த டேமேஜ் பண்ணாம டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம நேச்சர் நம்மளுடைய நேச்சரை எந்த வகையிலுமே டேமேஜ் பண்ணாமல் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பட் நம்ம இப்போ இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோமான்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ணலை நம்ம டெவலப்மெண்ட் வேணால் ஆகிறோம் பட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம டெஸ்ட்ராய் தான் பண்ணிகிட்ருக்கோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு பத்து மரத்தை வெட்டி ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த பத்து மரத்தை வெட்டின வெட்டுறீங்கன்னா அதுக்கு பத்து மரத்தை நடணும் அதாவது டென் ட்ரீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான யூட்டிலிட்டியை நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் டென் ஆர் லெவன் ட்ரீஸ் வந்து நீங்கள் நடணும் அப்படி பண்ணிங்கும்போது பண்ணும்போது அது பேலன்ஸ் ஆகிடும் அதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதாவது உங்கள் நீங்கள் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அந்த நேச்சர் ரிசோர்ஸை யூஸ் பண்றீங்க அதே சமயம் அதை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அந்த ட்ரீஸை திரும்ப நட்டு வச்சு ரிட்டன் பண்றீங்க அப்போ என்ன ஆகும் டெவலப்மெண்ட் ஆகும் அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணது பேலன்ஸ் ஆயிரும் இதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்க மிஸ் இதுல என்னோட பார்ட் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் போர்வெல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுறதுக்காக அதாவது வந்து ரிசோர்சஸ் டூ டைப்ஸ்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ரினீவபிள் நான் ரினீவபிள்னு ரெண்டு இருக்கும் இந்த போர்வெல்ல நிலத்தடி நீரை வந்து நீங்கள் எடுக்கும்போது தொடர்ந்து வருஷக்கணக்காக எடுத்துட்டோன்னா நம்மளுடைய நிலத்தடி நீர் என்ன ஆயிரும் தீந்து போயிடும் அப்போ திரும்ப வந்து நம்மளால் அதை கிரியேட் பண்ண முடியாது க்ரியேட் பண்ண முடியாதது எதுவுமே வந்து நான் அதாவது ரினிவல் பண்ண முடியாத ரிசோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா அப்பா நீங்கள் போரை போட்டு வீடு கட்டினீங்க அப்படின்னா நிலத்தடி நீர் சேமிக்கிறதுக்கு மாதிரி மழை நீர் சேகரிப்பு தொட்டியை நீங்க கட்டணும்னு சொல்லி நீங்க கேட்கணும் அப்போ நிலத்தடி நீர் தொட்டி நம்ம பண்ணோம்னா நம்ம போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம் மழை வரும்போது மழை நீர் சேகரிப்பு தொட்டி வழியா போய் நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப இதுக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம சொல்ல முடியும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது நார்மலா உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி தான் சொல்லுது ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னா எந்த நேச்சுரல் ரிசோர்ஸையும் டேமேஜ் பண்ணாம நம்மளுக்கு தேவையான நீட்ஸை எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவில் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நான் ரினியூவேபிள் ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து திரும்ப சொல்ல விரும்பலை இருந்தாலும் பரவாயில்ல ரினீவேபிள் அப்படின்னா நம்மளால் திரும்ப வா திரும்ப கிரியேட் பண்ண முடியும் அதாவது நம்மளுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் நம்ம எவ்வளோதான் யூஸ் பண்ணோம்னாலும் திரும்ப கிடைக்கும் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி வாட்டர் ஃபுட் இதை மாதிரி ஒரு சில எனர்ஜி வந்து நம்மளால அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா ரினிவல் பண்ணவே முடியாது மெட்டல்ஸு கிளாஸு ஃபோசில் ஃபுயில்ஸ் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரீக்ரியேட் ஆகிறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் எடுக்கும் ஸோ நம்மளால் அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது சரி பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் பண்ணால் பண்ணா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பா பண்ண முடியுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின் அதாவது வந்து நம்ம இப்ப சும்மா நான் இப்ப ஃபியூயல் அப்படிங்கிறது வந்து நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியாது நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் பைக் எடுத்துட்டு சின்ன கடைக்கு போறது கூட அந்த பைக்கை யூஸ் பண்றோம் அப்போ அதுல வந்து நம்ம ஃபியூயல் யூஸ் பண்றோம் அது வேஸ்ட்டாக தான் போகுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும் வேற வழியில நடந்து போக போக முடியாத தூரத்துக்கு வந்து ஸ்கூட்டி வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நடந்து போக முடியும் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது சைக்கிள் யூஸ் பண்ணலாம் நடந்து போலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபியூயல் வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து முடிஞ்ச அளவுக்கு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான கரண்ட்டு தேவையான நீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான் ரினியூவபுள் ரிசோர்ஸஸ்ஸாக நம்ம சேவ் பண்ண முடியும் கம்மிங் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில மெத்தட்ஸ் டு செக்யூர் அவர் ரிசோர்ஸஸ் அப்புறம் சோலார் பவர் இன் இண்டியா இதை நீங்கள் படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்வரன் என்வராயின்மெண்டல் பாலிசிஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன பாலிசிஸில் என்னென்னலாம் நம்ம செக்யூர் பண்ணோம் அப்படிங்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவர் தான் வந்து அமர்த்தியசன் இந்தியன் எக்கனமிஸ்ட் இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காரு இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின் வரும் தேங்க்யூ